அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 17/3/2024 சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:22 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க. அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை, உறவு சிக்கல், மன அழுத்தம், ஜனவசியம், பண வரவு, வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது. குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி செய்யப்படுதுங்க. திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா கூட கடன் தொல்லையிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்கே வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு அனுபவ ரீதியாக நிறைய பேரால் சொல்லப்படுது. அந்த வகையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. உங்களுடைய முயற்சி மூலமாக இலக்கை அடைவீர்கள். உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படும். இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை தரத்துடன் முடித்து தருவீர்கள். பணியிடத்தில் திறமையின் மூலமாக நட்பெயர் எடுப்பீர்கள். பணி உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணப்புழக்கம் காணப்படும். புதிய முதலீடுகளில் பணத்தை சேமித்து பயனடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் காணப்படுகிறது. இன்று அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி குறைவாக காணப்படலாம். பெரிய லட்சியங்களை அடைய இன்று சாத்தியம் குறைவாக இருக்கிறது. சிறப்பாக திட்டமிட்டால் வெற்றி அடையலாம். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளால் எதிர்பாராத தொல்லை ஏற்படலாம். கடினமான பணிகள் காரணமாக வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அசௌகரியமான உணர்வு காணப்படலாம். இது உங்களது துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி திருப்திகரமானதாக இருக்காது. இன்றைய செலவுகளை சமாளிக்க இயலாது. திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அமைதியாக மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது. வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது. உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் சகஜமாக இருக்க இயலாது. அவரை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இன்று காணப்படாது. இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதிக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். கார உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆறுதல் பெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவு குறைந்து காணப்படும். பெண் ஊழியர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் காணப்படலாம். இதனால் பிரியமானவருடன் நேரத்தை கழிக்க இயலாது. முடிந்த அளவு அவருக்கு நேரம் ஒதுக்குவது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது. மேலும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கண்காணிப்பது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும், விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை நீங்கள் குறித்த நேரத்தில் விரைவாக பணிகளை முடிப்பது நல்லது. இது உங்களது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும். நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்கள் துணையுடன் இன்று மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள். நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக அளவு பணம் காணப்படுகிறது. அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதன் காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் குறைந்த முயற்சியில் உங்களது இலக்குகளை எளிதாக அடைவீர்கள். நகைச்சுவை போக்கின் காரணமாக இன்று சிறந்ததை சாதிப்பீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை சிக்கலான பணிகளை கூட எளிதாக கையாளுவீர்கள். உங்களுக்கு புதிய பணிகள் வழங்கப்படலாம். நீங்கள் அதனை விரும்பி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துணையிடத்தில் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம். எளிதில் சேமிக்க இயலும். எதிர்காலத்திற்கு என சிறிது பணத்தை ஒதுக்குவீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். நேர்மறையான போக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விஷயங்களை கையாள்வதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிறிதளவு பொறுமை அவசியம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். இன்று முறையான திட்டமிடல் மூலமாக சிறப்பாக செயலாற்றலாம். சக பணியாளர்களை புரிந்து நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்றாலும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு வளர சுமாரான வாய்ப்புகளே காணப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் மூலமாக பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வரவு செலவு இரண்டுமே கலந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது அல்லது வாகனம் ஓட்டும் போது விபத்தை சந்திக்க நேரிடலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சிறு பிரச்சனை என எதையும் தள்ளி வைக்காமல் இருப்பது சிறப்பானது. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று சிரமமான நாளாக உங்களுக்கு அமையலாம். இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். இன்று பொறுமையும் உறுதியும் மிகவும் அவசியம். சரியான திட்டமிடல் மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பரபரப்பானதாக காணப்படும். சக பணியாளர்களுடன் சில சிக்கல்கள் காணப்படலாம். உங்களது பணிகளை திட்டமிடுவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கு இடையிலான விவாதம் காரணமாக சிறிது குழப்பத்தோடு காணப்படுவீர்கள். அமைதியாக இருக்கவும். உறவில் மகிழ்ச்சியை எப்படி தக்க வைப்பது என்பதும் உங்களது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிக்க இயலாது. அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற விஷயத்திற்காக இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உங்களது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு வழிகாட்டும். இன்று இதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்தும் இன்று உங்களது கையில் தான் உள்ளது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சவாலானதாகவும் போட்டியானதாகவும் காணப்படலாம். கடினமாக பணிகளை கையாள்வதை சவாலாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சுமூகமான உறவு காணப்படாது. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை கவலையளிப்பதாக இருக்கலாம். பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். செலவுகள் அதிகம் செய்ய நேரிடலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள். பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் தைரியமும் உறுதியும் காணப்படும். இதனால் இன்று வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. தைரியமான மன வலிமை காரணமாக வெற்றி பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அபாரமான வளர்ச்சி காணப்படுகிறது. பணியின் மூலமாக ஆதாயம் பெற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறருக்கு உதாரணமாக திகழ்வீர்கள். அன்பு நிறைந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை முக்கிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக அமைகிறது. அதன் மூலமாக மிகுதியான பணம் கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம் காரணமாக திடமான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு
நீங்கள் அமைதியான அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும். இதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது, வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக காணப்படலாம். இதனால் தவறுகள் ஏற்படலாம். இன்று இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது. குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இல்லாவிடில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தோல் மற்றும் முதுகில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை விரைந்து பணிகளை முடிக்க உங்களது சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகள் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்துவது உங்களது கையை மீறிய செயலாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கக்கூடிய பிடிவாதம் உங்களது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை சில தேவையற்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் பணம் செலவு செய்ய நேரிடலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.